இந்த ஆண்டில் நம்ம மொத்தம் நம்ம 10 தேர்வுகள் நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருந்தோம். இந்த 10 தேர்வுகளில் 8 தேர்வுகளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம போட்டுட்டோம். போட்டு தேர்வுகள் சிலது முடிஞ்சிருக்கு, சிலது நடந்துட்டுருக்கு, சிலதுக்கான விண்ணப்பங்கள் நம்ம பெற்று இப்போ நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கோம். மீதி உள்ள 2 தேர்வுகளுக்கு நம்ம குறித்த காலத்தில் நம்ம திட்டமிட்டபடி நம்ம இந்த முறை எல்லா தேர்வுகளையும் நடத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. இந்த வருஷம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம 10,315 பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்கியிருக்கோம். இந்த ஆண்டு நம்ம இந்த விளம்பரப்படுத்தப்பட்ட பல்வேறு இதில் 10,872 பேருக்கு இன்னும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஏறக்குறைய ஒரு 10,000 பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம். இன்னொரு 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான தேர்வுகள் இப்போது நடைமுறையில் இருக்குது. இதெல்லாம் திட்டமிட்டபடி நடந்து நமக்கு விரைவில் இந்த பணி நியமனங்கள்லாம் வழங்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர்க்குன்னு அடுத்த ஸ்டெப் இருக்குது. நம்ம இந்த கொஸ்டினுக்கான விடைகளெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போடுவோம். அது ஒரு 6 ஒர்க்கிங் டேஸில் நம்ம போடுவோம். அதில் மாணவர்கள் அதில் தேர்வர்களுக்கு ஏதாவது அதில் மாற்று கருத்து இருந்ததுன்னா அவங்க அதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். சேலஞ்ச் விண்டோ டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் அவங்க அதுக்கான என்ன காரணத்துக்காக அவங்க அந்த விடையை ஒத்துக்கலங்கிற ஒரு விவரங்களை நமக்கு அவங்க பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி வச்சு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம இறுதி விடைகளை நம்ம முடிவு செஞ்சு நம்ம இந்த பேப்பரை திருத்த ஆரம்பிப்போம். இந்த திருத்துற ப்ராசஸ் ஒரு 2 மாதம் ஆகும். ஏன்னா மொத்தம் 793,000 பேர் எழுதுறதுனால நம்ம படிப்படியாக திருத்தி ஒரு 2 அல்லது 3 மாத காலத்துக்குள்ளே இதுக்கான முடிவு வெளியிட்டு முதல்நிலை தேர்வுகள் நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம அதாவது மெயின் தேர்வு நடத்துவதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். அது அந்த நம்ம பிரிலிமினரி திருத்தினப்புறம் ஒரு 1.5 மாத காலத்தில் அந்த மெயின் தேர்வு நடைபெறும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூ கிடையாது இந்த போஸ்ட்டுக்கெலாம். ஸோ எனவே அந்த மதிப்பெண் அடிப்படையிலேயே நம்ம அவங்களுக்கு நம்ம விடையை வழங்கிடுவோம்.